தமிழ் சீசன் ஆரம்பித்த உடனே வந்து மிகப்பெரிய அளவுல நெகட்டிவா பேசப்பட்ட ஒரு ஆள் அபிஷேக் ராஜா தன்னோட மூணாவது வாரத்திலேயே பிக்பாஸ் வீட்டை விட்டு அதாவது இரண்டாவது போட்டியாளராக பிக்பாஸ் வீட்டிலேருந்து வெளியேறின ஆளும் அபிஷேக் ராஜா தான் இந்த நிலையில் இன்னைக்கு வெளியான மூணாவது ப்ரோமோவில் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள மூணாவதா ஒரு ஒயில்ட் கார்டு கண்டெஸ்டன்ஸ் வந்து உள்ளார போகிறாங்க அது பார்க்கறதுக்கு வந்து அபிஷேக் ராஜா மாதிரியே இருக்கு ஏன்னா அவங்களோட பேக் சைடு மட்டும்தான் காமிச்சாங்க அது மட்டும் இல்லை அபிஷேக் ராஜா பாஸ் வீட்டுக்குள்ளே ரீ ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அபிஷேக் ராஜா இருக்கிற வரைக்கும் மற்ற போட்டியாளர்களோட நெகட்டிவ வெளியே வரவே இல்லை அபிஷேக் ராஜா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற போட்டியாளர்களை வீட்டில் ஆட்டி படைச்சாரு அப்படி அப்படின்னே சொல்லலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அபிஷேக் ராஜா வெளியே போனதுக்கு அப்புறம் யார் யார் எப்படி பட்டவர் அப்படிங்கற அந்த சுயரூபம் அப்படியே வெளியே வந்திருக்கு இப்ப மோஸ்ட்லி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த நிலைமையில் மீண்டும் அபிஷேக் ராஜாவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டால் என்ன நடக்கும் அதே அளவுக்கு அபிஷேக் ராஜாவுக்கு இருந்த அளவுக்கு இப்பயும் அதே நெகட்டிவிட்டி இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை இப்ப அபிஷேக் ராஜா வந்து அதுக்கு அடுத்த வாரமே அபிஷேக் ராஜா நாமினேஷன்ல இருந்தாலும் அபிஷேக் ராஜா வெளியே வெளியே போக மாட்டாரு அப்படின்னு நானும் நம்புறேன் ஒருவேளை இது அபிஷேக் ராஜா இல்லை அப்படின்னா ஸோ ஏதோ ஒரு நடன இயக்குனர் அப்படிங்கிற மாதிரி அதாவது டான்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு மேபி இது யாரு அப்படிங்கிறது தெரியல நூற்றுக்கு எண்பது சதவீதம் அபிஷேக் ராஜாவே திருப்பி போயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஹவுஸ்மென்ட்ஸோட ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது ஏன்னா அவங்க ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க மேபி அது வந்து அபிஷேக் ராஜாவாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அபிஷேக் ராஜா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்